எல்லோருக்கும் வணக்கம். பகவத்கீதையை எப்படி சுலபமாக புரிந்து கொள்வது, அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு ஆசிரமத்தில் குரு சிஷ்யர்களுக்கு பகவத்கீதை எடுத்து கொண்டிருந்தார். அவர் 18வது அத்தியாயத்தை முடிக்கும் தருவாயில் இருந்தார். நல்லபடியாக பகவத்கீதை அனைத்து அத்தியாயங்களையும் முடித்துவிட்டு சிஷ்யர்களை பார்த்தார். அப்போது ஒரு சிஷ்யன் எழுந்து கேட்டான், குருவே, பகவத்கீதையை எப்படி சுலபமாக புரிந்து கொள்வது என்று கேட்டான். அதற்கு குரு சொன்னார், பகவத்கீதை என்பது விடு பிடி அல்லது பிடி விடு, அவ்வளவுதான். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயம் பகவத்கீதையை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அப்போது அந்த சிஷ்யன் கேட்டான், எதை விட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அதற்கு குரு சொன்னார், உலக பந்தங்களையெல்லாம் உதறி தள்ள வேண்டும், அதே நேரம் பரந்தாமன் பாதங்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்போது அந்த சிஷ்யன் கேட்டான், நம் போன்ற சாமானிய மக்களுக்கு இந்த உலக பந்தங்களையெல்லாம் உதறி தள்ளுவது என்பது சுலபத்தில் முடிகின்ற காரியமில்லையே குரு என்று கேட்டான். அதற்கு குரு சொன்னார், கவலை வேண்டாம், இன்னொரு வழி இருக்கிறது. அந்த வழிதான் பிடி விடு. பிடி என்றால் முதலில் பரந்தாமன் பாதங்களை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த பிடி இறுக இறுக இந்த உலக பந்தங்களின் மேல் உள்ள பிடிப்பு தானாக தளர்ந்துவிடும். அதற்கு ஒரு ஓமை இருக்கிறது. ஹோமத்திற்காக சில சமித்து குச்சிகளை ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த கயிறை அவிழ்க்க முடியவே இல்லை. வேறு ஒரு கயிறு எடுத்து அதற்கு பக்கத்திலேயே அதைவிட இறுக கட்டி ஒரு குலுக்கு குலுக்கி இருக்கினால் புதிய கயிற்றின் இறுக்கத்தில் பழைய கயிற்று இறுக்கம் தானாக தளர்ந்துவிடும். பழைய கட்டுதல் உலக பாசபந்தத்திற்கு சமமானது. புதிய கட்டு என்பது பகவானின் பாதத்தை பற்றிய நம் உறுதியான பிடிப்பு. அதுபோல நாம் பகவான் மீதான நம் பற்றை இறுக்க பிடித்து கொண்டே சென்றால் உலகப்பற்று என்பது நம்மை விட்டு தானாக விலகிவிடும். உலக பந்தங்களை விட்டு பரந்தாமன் பாதங்களை பற்றுவதுதான் ஞானிகளின் ஞான மார்க்கம், அதாவது விடு பிடி. பரந்தாமன் பாதங்களை முதலில் பற்றி தானாக உலக பந்தங்களை விட்டுவிடுவது பக்தி மார்க்கம். அது நம்முடைய சாமானிய மக்களுக்கான வழி, அதாவது பிடி விடு. இவ்வாறெல்லாம் சுலபமான வழியை குரு சொன்னபோது சிஷ்யர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவர்களுக்கு இப்பொழுது சுலபமாக புரிந்துவிட்டது. அந்த குரு தொடர்ந்து மீண்டும் சொன்னார், எப்படி பகவானை இறுகப்பற்றுவது, அதற்கான வழியையும் சொன்னார். தினந்தோறும் பகவானின் நாமங்களை ஜபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், அவரின் பாடல்களை பாட வேண்டும், கேட்க வேண்டும், அவருடைய கதைகளை கேட்க வேண்டும், அவருடைய உபன்யாசங்கள் கல்யாண குணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்தார். சிஷ்யர்களுக்கு சுலபமாக புரிந்ததை எண்ணி அவரும் மகிழ்ந்தார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? முதலில் உலக பற்றுகளை விட வேண்டும் என்றால் முதலில் பகவானின் பாதங்களில் பணிய வேண்டும். அப்படி நாம் தினந்தோறும் அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ.